ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாத கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பை வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். சூடான உடனே ஏலக்காய், பிரெஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை போட்டாச்சு. நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு நைஸாக ஃபேஸ்ட்டாக போடக்கூடாது, இப்படி தட்டி தாங்க ஆட் பண்ணணும். அது பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம பிரியாணி மசாலா, அதை வந்து ஆல்ரெடி நான் வீட்டில் ரெடி பண்ணணும் தான், ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, காரத்துக்கு நான் போடுறது பச்சை மிளகா தாங்க, மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடுவேன், அதனால் மிளகா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். புதினா, கொத்தமல்லி. புதினா வந்து நம்ம சேர்த்தன வரைக்கும், இப்போ நம்ம இது போல் வெஜிடபிள் பிரியாணி இது போல் செய்யும் போது நமக்கு ஜீரண சக்திக்கு நல்லா உதவும். அதனால் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கின பிறகு தக்காளி கட் பண்ணி நல்லா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி. மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குட்டி பன்னு இது வந்துங்க தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன். பன்னு, குட்டி பன்னு இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீல்மேக்கர், குட்டி பன்னுங்கிறது ஒன்றும் இல்லை, மீல்மேக்கர். பச்சை பட்டாணி, நான் காஞ்ச பட்டாணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், பீன்ஸ், நூக்கல், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, எல்லா வெஜிடபிள் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு இது போல் எல்லாம் சேர்ந்து நல்லா, இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணி எல்லாம் வதக்கின பிறகு, நான் ஆல்ரெடி எப்போ பிரியாணி இது போல் எது செஞ்சாலும் சரிங்க, ஃப்ரைட் ரைஸ் நம்ம சுடுதண்ணி பக்கத்தில் நான் எப்பயுமே வச்சுருவேன். தண்ணி அளந்து சூடான தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு இருந்தனால டக்குன்னு குயிக்காக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். உப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ 3 விஷயல் விட்டு எடுத்துக்கலாம். கேர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். தயிரை நல்லா கலந்துட்டு வெங்காயம், கேரட் துருவி ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, லைட்டாக உப்பு, நமக்கு தயிர் பச்சடி ரெடி. பாருங்கள், ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி, வாவ், செம்ம கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக எவ்வளோ பாருங்கள், ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாத எவ்வளோ டேஸ்டியாக. நார்மல் ரைஸ் தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஓகே, செம்ம டேஸ்டியான கலர்ஃபுல் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே போல் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் பச்சடியோடு இப்போ நான் சாப்பிட போகிறேன். பீட்ரூட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குட்டி பன், அதுதாங்க மீல்மேக்கர். வாங்க சாப்பிட்லாங்க. நம்ம இந்த தயிர் பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். வெங்காயத்தோடு இந்த தயிரோடு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஓகே அம்மா, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்காங்க. ஓகே, பாய் பாய் பாய். மேலும் நல்ல வீடியோல சந்திக்கலாம்.